இதோ கைஸ், இந்த வீடியோல ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஒன்றுமே இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லாம ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கறத ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கிளாஸ் கிரீட்டிங்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ்குள்ள இருக்கிற ஏதாவது மெத்தட் அங்கே நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு செல்ஃபுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ் அண்ட் ஒய் டூ ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இது ரிட்டர்ன் பண்ணது, ஜஸ்ட் நம்ம வெல்கம் அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னவோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட் இதுதான் பண்ண போகுது. இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே கிரியேட் பண்றேன், ஓபிஜின்னு ஒரு வேரியபிள். இது வந்து கிரீட்டிங்ஸ் இந்த கிளாஸ் தான் கால் பண்ணது. இதுக்குள்ள இருக்க மெத்தட நான் யூஸ் பண்றேன், ஓபிஜி டாட் வெல்கம் அப்படின்னு போட்டு ரெண்டு ஆர்குமெண்ட், பிக் டேட்டா பிடிங்கிறது எக்ஸ்க்கும் டீம்ங்கிறது ஒய்க்கு நான் பாஸ் பண்றேன். அப்புறம் இதோட ரிட்டர்ன் டைப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே தான் நாங்கள் பண்றேன். ஓபிஜி டாட் வெல்கம் அப்படிங்கறதோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது இதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், கெட் சம் ஐடியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம், பிக் டேட்டா பிடி அண்ட் டீம் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுச்சு. டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தடா வருது, அதாவது ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற வெல்கம்ங்கிறத நான் கால் பண்றேன். அதனால இது கிளாஸ் மெத்தடா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் இல்லாம நம்ம டைரக்டா இதை அக்சஸ் பண்ணா என்ன நடக்குது, அதாவது கிளாஸ் வந்து இன்ஃபர் பண்ணியே பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கிரீட்டிங்ஸ் அது ஆப்ஜெக்ட் கிடையாது, டைரக்டா இன்ஃபர் பண்றாங்க, கிரீட்டிங்ஸ் டாட் வெல்கம் அப்படின்னு நான் கால் பண்றேன். ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், அதே கிரீட்டிங்ஸ் டாட் வெல்கம். ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிள் இல்லாம டைரக்டா நான் அக்சஸ் பண்றேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா எரர் வருது, ஏன்னா இந்த செல்ஃப்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அது வந்து நமக்கு அலோவ் பண்ணாது அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம அக்சஸ் பண்றது. ஸோ அதான் செல்ஃப் இன்ஸ்டன்ஸோட ஒர்க். செல்ஃப் இன்ஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சிருச்சு, இந்த மெத்தடை நான் அக்சஸ் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் அக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க தான் நமக்கு ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் ஆகுது. இப்போ இதே ஆப்ஜெக்டை நான் யூஸ் பண்றேன். ஸோ கிளாஸ் கிரீட்டிங்ஸ் தான் நான் அப்படியே எடுத்துக்கிறேங்க. ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடா இந்த மெத்தடுக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்லாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து கன்வெர்ட் ஃபங்க்ஷன் டு ஏ ஸ்டாட்டிக் மெத்தடாக மாற்றும், வேறு எதுவுமே இது பண்ணுறது இல்லை. இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட் கீழே அதே வெல்கம் ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் தான், இங்கே செல்ஃபுங்கிற ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணல. ஸோ எக்ஸ் கமா ஒய் மட்டும் நான் கொடுத்து இன்ஃபர் பண்ணுறேன், ஏன்னா இது செப்பரேட்டாக இருக்க ஃபங்க்ஷன். ஐ வுட் லைக் டு அடாப்ட் வித் கிளாஸ், இந்த கிளாஸ்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடிஷனலாக. ஸோ இதை நான் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அக்சஸ் பண்ணணும், அதேமாதிரி கிளாஸ் ஆப்ஜெக்ட்லையும் அக்சஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்தையுமே வந்து அடாப்டாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஓபிஜே கிரீட்டிங்ஸ் நான் கிரியேட் பண்ணேன், ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பண்ண மாதிரி இங்கேயும் செக் பண்ணலாம். ஓபிஜி டாட் வெல்கம், பிக் டேட்டா பிடியா அண்ட் டீம் ரெண்டு ஆர்குமெண்ட் இதுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். இதோட டைப்பை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் எனக்கு ஃபங்க்ஷனாக வருது. ப்ரீவியஸாக இது பார்த்தீங்கன்னா எனக்கு மெத்தட்னு காட்டுச்சு, இப்போ இது ஃபங்க்ஷனாக காட்டுது. ஸோ இதுதான் நமக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ ஆக்சஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் டேரெக்டாக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பண்ண முடியும். கிரீட்டிங்ஸ் டாட் வெல்கம் அப்படின்னு போட்டு அதே தான் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக கிரீட்டிங்ஸும் அந்த கிளாஸை டேரெக்டாக கால் பண்ணுறேன். இதோட அவுட்புட்டையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஏன்னா இது ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக என்னால் இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ்.